பல நிகழ்வுகள் நம்மளை துன்பப்படுத்துகிற நிகழ்வுகள் தாட் அதாவது நினைவுக்கு வந்துட்டே இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை பின்பற்றும்போது ஒவ்வொரு நிகழ்வையும் தாட்டு தான் அது நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ணும்போது அதிலேருந்து சீக்கிரம் விடுபட முடியுது. இது நாளடைவில் வந்து ஒரு சம்பவத்தையே கூட தாட்டாக நினச்சி ஸ்கிப் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு ஒரு இறப்பு நிகழ்வாக இருக்கலாம், அங்கே நடந்த மொத்த சீன் ஒவ்வொன்றா வந்துட்டு போகும். கொஞ்சம் காலம் ஆக ஆக இந்த இந்த புரிதலில் இருக்கும் பொழுது அந்த மொத்த நிகழ்வையும் ஒரு தாட்டாக நினச்சி ஸ்கிப் பண்ண முடியுது. இப்போ இந்த புரிதலில் வாழும் பொழுது பிறவியே நெக்ஸ்ட்டு பிறவி இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இப்போ வர முடியுது. முன்னாடி அப்படி இல்லை, ஆன்மீகனா பிறவி இல்லாத நிலைக்கு போகணும், மீண்டும் பிறவி எடுக்கக்கூடாது, முக்தி மோட்சம் அதுதான் ஆன்மீகத்தோட உச்சம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற அந்த புரிதல் படி இருக்கும் பொழுது பிறவி இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த புரிதல் மூலமாக ஒரு பிறப்பையை கூட ஒரு எண்ணமாக ஸ்கிப் பண்ண முடியுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மொத்தமாக ஒரு தாட்டாக வந்தாலும் இந்த இந்த பிறவியே மொத்தமாக ஒரு தாட்டாக ஸ்கிப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. இது சரிதானா, அப்படி முடியுமா, சாத்தியமா? நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் வரலன்னு நினைக்கிங்க இல்லையா, வேலைக்கிழமை வந்துருந்தீங்களா வரலையா? அதாவது பிறவிங்கிறது வந்து நம்ம சூட்சும சரீரத்துக்கு பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நிறைய பிறப்பற்ற நிலைன்னுட்டு ஒன்று சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து பிறப்பே இல்லாமல் இருந்துடலாங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் நம்ம பாடி விட்டு போன பிறகு முதல் பிறவி எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று எல்லாருமே பிறவி எடுத்துட்டு வந்துடுவோம். அதனால் அது அங்கே போன பிறகு உள்ள நிலைமை வேறு, இங்கே இருக்கும்போது உள்ள நிலைமை வேறு. இப்போ சிலவங்க சூசைட் பண்ணிக்கிடுறாங்க இந்த இடத்த விட்டெல்லாம் தப்பி உடனா போகுதுன்னு சொல்லி. அப்புறம் அங்கே போன பிறகு அங்கே நியூசன்ஸாக இருக்கும். அப்புறம் பழையபடி பிறப்புனா அதை எடுத்தால் தான் நிம்மதியாக இருக்குங்கிற ஃபீலிங் எல்லாம் வரும். அப்புறம் அவங்களுக்கு பிறவி உடனே கொடுக்க மாட்டாங்க. இப்போ பொதுவாக என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தெளிவடைஞ்சவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்ட பிறவி எடுத்துக்கிடலாம். மற்றவங்களுக்கு தெளிவு அடையாதவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், சில நிர்வாக சக்திகளை தான் தீர்மானித்து அவங்களுக்கு இந்த பிறவி தான் சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி அவங்களா தீர்மானம் பண்ணி இப்போ அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த பிறவியே கொடுப்பாங்க. இப்போ நாம் வந்து கர்மாக்களை தான் அனுபவிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. கரெக்டாக அனுபவ கர்மாக்கள்லாம் அது இருக்கலாம், ஆனால் அதை நம்ம அனுபவித்து தான் தீர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் பிறப்பு எடுக்கணும்னு சொன்னால் கர்மாவை உபயோகித்து அதுக்கு தகுந்த பிறப்பு எடுப்பீங்க. ஆனால் ஞானிகளை பொறுத்த அளவில் அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பு எடுத்துக்கிடலாம். ஏன்னா அவங்க எப்போவுமே பிறப்பு எடுக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லி நினச்சி பிறப்பு எடுக்க மாட்டாங்க. நம்மளால் பிறப்பு எடுத்தானா அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோமே, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வகையில் உதவிகரமாக இருப்போமேன்னு சொல்லி தான் பிறப்பு எடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பிறப்பெடுக்கக்கூடிய ஒரு உரிமை, அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பெடுக்க உரிமை அவங்களுக்கு உண்டு. மற்றவங்களுக்கு சராசரி மனிதர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. இல்லை, பிறப்பு அப்படி எண்ண மாதிரிலாம் மாற்ற முடியாது. அப்புறம் நீங்கள் வாழ்ந்ததுக்கு பிறகு நிகழும் வாழும்போது தான் உங்களுக்கு வரக்கூடிய சம்பவங்கள் மற்ற முடிஞ்சது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். பிறவியை ஸ்கிப் பண்ண முடியாது. பிறவியெல்லாம் ஒரு எண்ணமாக எடுத்து ஸ்கிப் பண்ண முடியாது.